மரம்தான் எல்லாம், மரம்தான் மனிதன், அறந்தான் வைத்து அறுத்தான் மரத்தை, அவன் வாழ்வில் சிறந்தான் செய்தி கேட்க, உரம்தான் வைத்து வளர்ப்போம் மரத்தை என்று மரம் நடுவதனுடைய அவசியத்தை குறித்து இந்த வரிகள் பேசுகிறது. தனக்கு கிடைத்த வாய்ப்புகளிலெல்லாம் மரம் நடுவதன் அவசியத்தை பேசியும் அதை செயல்படுத்தியும் காட்டிய மரியாதைக்குரிய நடிகர் விவேக் அவர்கள் மறைந்திருக்கிறார். 1000 நகைச்சுவை காட்சிகளில் நடித்திருந்தாலும், பல முறை நம்மை சிரிக்க வைத்திருந்தாலும் கூட, இன்னும் 100 ஆண்டுகளுக்கு அவர் பேசப்படுவார் என்று சொன்னால் அதற்கு காரணம் மரம் நடுகிற பணியை அவர் கையில் எடுத்ததாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மதிப்பிற்குரிய ஐயா அப்துல் கலாம் அவர்களிடத்திலே மரம் நடுவதை குறித்து அவர் மதிப்பிற்குரிய நடிகர் விவேக் இடத்திலே சொன்னபோது விவேக் சொன்னாராம், ஐயா மரம் நடுறது ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லைங்கய்யா, தமிழகத்தில் யார் மரத்தை நடுகிறார்களோ அவர்களே பராமரிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று நடிகர் விவேக் சொன்னாராம். நீங்கள் நடுங்க, பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று ஐயா அப்துல் கலாம் அவர்கள் சொன்னதாக நடிகர் விவேக் அவர்கள் பதிவு செய்கிறார். இப்படியானால் தமிழகம் முழுவதும் 33 லட்சம் மரங்களை நட்டிருக்கிறார் நடிகர் விவேக் என்ற பதிவுகள் நமக்கு கிடைக்கிறது. தமிழகத்தில் இனி அவர் எங்கெல்லாம் மரங்களை நட்டு வைத்திருக்கிறாரோ அந்தந்த உரியவர்களுக்கு அந்த மரங்கள் சரியாக பராமரிக்கப்படுகிறதா என்கிற கேள்வியை கேட்க நடிகர் விவேக் இல்லை. அந்த மரங்களை குறித்து விசாரிப்பதற்கு நடிகர் விவேக்கினுடைய அலைபேசி அழைப்புகள் வரப்போவதில்லை. நாம் அவர் மீது உண்மையான அன்பு வைத்திருந்தால், அவரை குறித்து நாம் எழுதுகிறோம், பேசுகிறோம், அவர் பேசியதை பலமுறை கேட்கிறோம், அவருக்கு நாம் நன்றிக்கடனாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அவர் நட்டு வைத்திருக்கக்கூடிய மரங்களை பராமரிக்கக்கூடிய பணிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி, அவர் நட்ட மரங்களை பராமரிப்போம், அவருடைய லட்சியமாக இருக்கக்கூடிய 1 கோடி மரங்களை நடக்கூடிய பணிகளில் நாம் ஈடுபட வேண்டும் என்கிற செய்தியையும் வலியுறுத்தி, மரம் நடுகிற அவசியத்தை குறித்து அவரே பல இடங்களிலே பேசியிருந்தாலும் கூட, சிவப்பிந்திய கவிதை ஒன்று, கடைசி மரமும் வெட்டுண்டு, கடைசி நதியும் விசமேறி, கடைசி மீனும் பிடிபட, அன்றுதான் இந்த மனிதனுக்கு உரைக்கும் பணத்தை உண்ண முடியாதென்று எதிர்கால என்று அந்த வரிகள் அப்படியே வருகிறது. அந்த வரிகளை ஒட்டி மரம் நடுகிற அவசியத்தை உணர்ந்து நடிகர் விவேக் அவர்களுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும், கைமாறு செலுத்த வேண்டும் என்று நினைத்தால், அவருடைய லட்சியமாக இருக்கக்கூடிய 1 கோடி மரங்களை நடக்கூடிய பணிகளில் நாம் ஈடுபடுவோம்.